பழமை வாய்ந்த மதுரை வண்டியூர் மாரியம்மன் தெப்பக்குளத்தின் மைய மண்டபம் சேதமடைந்து 6 மாதங்களாகியும் சீரமைக்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. தமிழகத்தின் 2வது பெரிய தெப்பக்குளமான வண்டியூர் மாரியம்மன் தெப்பக்குளத்தில் ஒவ்வொரு வருடமும் தைப்பூச பௌர்ணமி தினத்தன்று தெப்பத்திருவிழா மிகச்சிறப்பாக நடைபெறும். கடந்த பிப்ரவரி மாதம் தைப்பூசத்தன்று தெப்பத்திருவிழா நிகழ்ச்சிக்காக தெப்பக்குளத்தின் மைய மண்டபத்தில் பணியாளர்கள் ஏறி மின் விளக்குகள் பொருத்தியபோது பெரிய கோபுரத்தின் 3வது நிலை சேதமடைந்தது. தெப்பக்குளம் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள நிலையில் 6 மாதங்களாகியும் கோபுரத்தை சீரமைக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதுகுறித்து இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என தகவல் தெரிவித்தனா்.